பிஜேபி என்ன சொல்லுச்சு, பணம் டிமானிட்டைசேஷன் பண்ணல, பண இழப்பு நடவடிக்கை, ஏதாவது கருப்பு பணம் வெளியே வந்துச்சா, 15 லட்சம் போடுறோம்னு சொன்னீங்க ஒரு அக்கௌண்ட்லையும் போட்டிங்களா, இல்லை 15,000 ரூபாயாவது போட்டிங்களா, இல்லை 15 பைசாவது போட்டிங்களா, அப்புறம் எதுக்கு போய் சொல்லணும், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு எங்க கொடுத்தீங்க, 4,76,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு போய், நூற்றுக்கணக்கான சிறு தொழில்கள் அழிஞ்சு போச்சு, யாராவது கேட்டால் அவங்க வீட்டில் ரெய்டு, நாங்கள் கேட்குற துறைமுறை வீட்டில் ரெய்டு பண்ணுறியா, 10 லட்சம் எடுக்கிறேன், அதை விட பெரிய 30 காலேஜ் நடத்துகிறானே ஏசி சண்முகம் அவன் வீட்டில் ஏன் ரெய்டு பண்ணல, நான் கேட்குறேன், அவர் 2 காலேஜ் நடத்துகிறாரு, நான் என்ன சொல்கிறேன், துறைமுறை திமுக அதுக்காக ரெய்டு பண்ணலாமா, ஏசி சண்முகம் அண்ணா திமுக சாலராக போட்டால் அவங்க வீட்டில் அவர் என் கூட படித்தான் ஏசி சண்முகம், நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அது நியாயம் இல்லை, அவன் 30 காலேஜ் நடத்துகிறான், பெங்களூர்லேருந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லாம் அவன் வீட்டில் ரெய்டு பண்ணணுமா, இது வந்து பார்ஷியாலிட்டி, ஐயப்பன் என்ன செய்வாரு, ஐயப்பன் திமுக சேர்றாரு, நான் முன்னாள் கடலூர்ல பொதுக்கூட்டம் பேசும்போது நான் சொல்லிட்டு வந்து அவனுக்கு முன்னாள் முடியாதப்பா, நான் தமிழ்நாடு பேசுவேன் எனக்கு ஆள் இருக்கு, நீ போய் திமுக சேர்த்துக்க அப்படின்னு சொல்லுங்க, சரி அப்படின்னு அவரு திமுக அவர் ஆதரவாளம் கூட்டிட்டு சேர போறேன், இன்னைக்கு போய் அவர் வீட்டுல ரெய்டு பண்றேன், என்ன இதெல்லாம் என்னது, இப்ப திமுக வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, முஸ்லீம் லீக் இருக்கு, எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க, அவங்க நிற்கிறாங்க, நாம வேற தனியாக ஆதரவா தொகுதிக்கு 1.5 லட்சம் ஓட்டு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான், திமுக வந்து கூட்டணி இந்த தேர்தலில் ப சிதம்பரம் பையன் கார்த்திக் சிதம்பரம் பல 1,00,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போவது உறுதி, ராஜா ஏற்கனவே தோத்துருக்காரு, ராஜா நமக்கு முக்கியம் இல்ல, ராஜா முக்கியம் இல்ல, பிஜேபி தான் இப்போ வரக்கூடாது, இந்த நாட்டை துண்டாளிட சக்தி, உடனே என்ன சொல்லுவாங்க, இந்து இந்துக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்க, கோயில் கட்டுறேன், எப்ப 5 வருஷம் முடிஞ்ச பொருட்டா, இப்பதான் கோயில் கட்டுறாரு, அவரு இப்படி ஊரை ஏமாத்திட்டு, வலிமையான பிரதமர், நான் கேக்குற ராணுவத்தை பத்தி பேசுறீங்க, ராணுவம் யாருக்கு சொந்தம், ராணுவம் யாருக்கே சொந்தமா, மோடிக்கு சொந்தமா, இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தம், என்ன சொன்னார் எம்ஜிஆர், எல்லைக்கு காவல் நிற்கும் பிள்ளைகள் பாடினாரா இல்லையா, நம்மளை காக்கிறவன் வந்தான், இன்னைக்கு 120 கோடி மக்கள் நிமதியா இருக்கணும்னா, அங்கே 100,000 பேர் நம்மளுடைய பாடல நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான், காவலாளியா, என்ன காவலாளி, என்ன காக்குறீங்க நீங்க, என்ன காரியம் நீங்க செஞ்சிருக்கீங்க, ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டவே 5 வருஷம் ஆச்சு, நீ வர்றதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகும் பண்ணுமோ, அதை சீக்கிரமா கொண்டாடணும், என்ன காரியம் நீங்க பண்ணிருக்க, தமிழ்நாட்டுல காவிரி பிரச்சனையை தீர்த்திக்கல, என்ன பிரச்சனை, இது கஜா புயல் வந்துச்சு, வந்தார பிரதம மினிஸ்டர் இப்ப 3 தவணை வர்றாரு, நாளைக்கு வந்து ராம்நாடுல பேசுறாராம், மாபெரும் தலைவர் நிக்கிறார் ராம்நாடுல ஒருத்தர், இவர் ராம்நாடுல அமித்ஷா வந்து பேசிட்டு போயிட்டார், அமித்ஷா மோடி வந்துட்டா ஓட்டு போட்டுருவானா, ஊட்டுல அமித்ஷா ஒரு மோடி வந்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா, நீ என்ன செஞ்ச அந்த நாட்டுக்கு, ஆகவே ஒரு காரியம் கூட செய்யாம 5 வருஷம் இருந்து விட்டு காவலாளி காவலாளி, என்ன வலிமையான பொருள் என்ன, இப்ப மோடிய எல்லாரும் அண்ணா திமுக இருக்க இந்த மந்திரி மந்திரி மாவட்ட செயலாளர் தாங்க கட்சியில் இருக்கேன், இந்த நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் கட்சியில் தொண்டனே கிடையாதுங்க, நான் எல்லா 2 வருஷமா பாக்குறேன், எவ்வளவுமே தலைமை கழகத்துக்கு வர்றதில்லை, அவ்வளவு மோசமா அந்த கட்சியை நடத்துறாங்க, வருமானத்துக்காக கட்சி நடத்துற இந்த கூட்டத்தை ஒழித்து விட்டு மீண்டும் ஒரு நல்லாட்சி வரணும், இந்த 22 தொகுதியில் இவங்க தோத்து இந்த கவர்மெண்ட் போய் இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன்லாம் ஒழிஞ்சு என்ன மீண்டும் ஒரு நல்லாட்சி அமையணும்னா, நீங்க எல்லாரும் கை சின்னத்துல இந்த தேர்தலில் உங்களுக்கு 1 ஓட்டு தான், மனாமல்ல 2 ஓட்டு, இது நீங்க கை சின்னத்தை தேர்ந்தெடுக்கேன், கை சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறது பா சிதம்பரம், பா சிதம்பரத்துடைய பையன் கார்த்திக் சிதம்பரம், பா சிதம்பரம் வந்து தொகுதிக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும், கார்த்திக் சிதம்பரத்துக்கு எல்லாம் சொல்லி இப்படிலாம் பண்ணணுப்பா, நீ இப்படிதான் வேலை செய்யணும்னு அவர் அட்வைஸ் பண்ணுவார், கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு வந்து துண்டை போட்டு ஆதரவு கேட்டு ரொம்ப அமைதியான முறையில் நல்ல பவ்யமாக நடந்துக்கிறாரு, நல்ல பையனாக இருக்கிறாரு, நமக்கு யார் இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை.